கதை தலைப்பு தங்க ரோஜா. சிறுகதை கதை ஆசிரியர் ஜோதா. கதை வாசிப்பவர் உங்கள் காண்கலை சரவணன் அருணாச்சலம். ஒரு ஊரில் அரசன் பாக்கியபுரி வாழ்ந்து வந்தார். பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார். ஆம், சாகாவரம் கிடைப்பவர் வாழ்வது போல் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வயது 500. இந்த வயதிலும் அவர் இளமையோடு இருந்தார். நாட்டையும் அவர் தனது வாரிசுகளுக்கு கொடுக்கவில்லை. அவரது 500வது வயதை எட்டும் வரை அவருக்கு எத்தனையோ மனைவிமார்கள், எத்தனையோ பிள்ளைகள். அவருக்கு முன்னே பிறந்தவர்களும் பின்னே பிறந்தவர்களும் இறந்து போக அவரை மட்டும் யமன் ஏன் விட்டு வைத்தான்? என்ன காரணம்? தங்க ரோஜாவின் ரகசியம் மன்னரை தவிர யாருக்குமே தெரியாது. அந்த ரகசியத்தை மன்னரின் அனுமதி இல்லாமல் தெரிந்து கொள்ள முற்பட்டவர்கள் இறந்துவிட்டனர். ஊரில் உள்ளவர்களில் பலர் மன்னன் நாட்டை நல்ல விதமாக ஆள்வதை நினைத்து பாராட்டினர். ஆனால் சிலரோ தங்க ரோஜாவின் ரகசியத்தை அறிய வேண்டுமென்ற பேராசையினால் மன்னனின் காது கேட்கவே இவன் இன்னமும் நாட்டை ஆள வேண்டும் என்னும் பேராசையில் இருக்கிறான். தனது மகன்களுக்கு பொறுப்பை கொடுக்க விருப்பமில்லாதவன் என பேசிக்கொண்டனர். மன்னர் மகிழ்ச்சியாக இருப்பதை போல வெளியே காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் நாட்டை ஆள ஏற்ற வாரிசு தனக்கு இன்னமும் கடவுள் காட்டவில்லையே என வருந்தினான். அப்போதுதான் அந்த எண்ணம் தோன்றியது மன்னருக்கு. தனது வாரிசுகளில் பாதி பேரும் தங்க ரோஜாவுக்காக தங்கள் உயிரை மாய்த்ததை எண்ணி வருந்தினார். தங்க ரோஜாவிற்கு ஆசைப்படாத தனது வாரிசுகளை கூட்டி சேர்த்தபோது மிஞ்சியதோ நால்வர். அவரது 3 மகன்கள் மற்றும் 1 மகள். 4 பேரிடமும் தனித்தனியாக மன்னர் விசாரித்த போது 4 நாட்டை ஆள வேண்டுமென்ற எண்ணம் இருந்ததே தவிர தங்க ரோஜாவிற்கு ஆசை இல்லாமல் இருந்தது. மன்னர் அவர்களிடம் தற்போது பேசினார். நீங்கள் 4 பேரும் நாட்டை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் எனும் எண்ணத்தில் இருப்பதை எண்ணி மகிழ்கிறேன். ஆனால் நான் உங்கள் 4 பேர் பொறுப்பிலும் நாட்டை விட முடியாது. எனக்கு தேவை ஒருவர், உங்களில் ஒருவர். தங்க ரோஜாவின் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முற்படவில்லை என்றாலும் நான் தற்போது கூறியே ஆக வேண்டும். தங்க ரோஜா நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு வைத்த சொத்து. அது நம்மை மட்டுமல்லாமல் நமது நாட்டு மக்களையும் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும். ஆனால் அந்த தங்க ரோஜா உங்களில் ஒருவருக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்க முடியும். உங்களுக்கு தெரியும் என நினைக்கிறேன். அந்த தங்க ரோஜாவால் தான் நான் இவ்வளவு ஆண்டு காலம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு ஆண்டு காலமும் நான் பேராசையினால் தங்க ரோஜாவை வைத்து கொண்டு இருக்கவில்லை. நாட்டை பாதுகாக்க ஏற்ற வாரிசு இல்லையே என எண்ணி வருந்தி கொண்டிருந்தேன். ஆனால் இளையவர்கள், நீங்கள் 4 பேரும் தற்போது தகுதியாக இருப்பதை எண்ணி மகிழ்கிறேன். அந்த தங்க ரோஜா உங்களில் ஒருவருக்கு கிடைத்த பிறகு அந்த ரோஜாவை அடையும் நோக்கில் உங்களை எவர் நெருங்கினாலும் அவரது உயிர் பிரிந்துவிடும். நீங்களாக அதை யாருக்கு கொடுத்தாலும் அவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். உங்களில் யாருக்கு கிடைத்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்க வேண்டும். அது என்னவெனில், நாட்டை ஆள தகுதியான அடுத்த வாரிசு வரும் வரை ஒருவருக்கும் நீங்கள் அதை கொடுத்துவிடக்கூடாது என்பதே அந்த வாக்குறுதி. நீங்கள் 4 பேரும் காட்டுக்கு சென்று அந்த தங்க ரோஜாவை தேடி எடுத்து வாருங்கள். அது காட்டில்தான் இருக்கிறது. உங்களில் யார் முதலில் கண்டெடுக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த நாட்டை ஆளும் தகுதி என கூறி அனுப்பி வைத்தார். 4 திசையில் புறப்பட்டனர். முதலாம் அவன் பகவபுரி, பகைவர்களை எதிர்த்து செயல்படும் ஆற்றல் மிக்கவன். அவன் சென்று கொண்டிருந்த திசையில் இறுதியாக ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசையில் ஒரு மூதாட்டி இருந்தார். அவரிடம் தங்க ரோஜாவை பற்றி கேட்டுவிடலாம் என நினைத்தான். பகவபுரி கேட்டதும், அவர், எனக்கு தங்க ரோஜா இருக்கும் இடம் தெரியும், ஆனால் அதை சொல்வதற்கு முன்னால் நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா என கேட்டார். பகவபுரி ஒத்துக்கொண்டதும் அந்த மூதாட்டி தனக்கு பசிக்கிறது என கூறினார். அவருக்கு கொடுப்பதற்கு தன்னிடம் எதுவும் இல்லை என உணர்ந்தவன் மிகவும் வருந்தினான். அவன் வருந்ததை கண்ட மூதாட்டி அவனது கையில் தங்கத்தாலான ஒரு ரோஜாவை கொடுத்தார். நாட்டு மக்களுக்காக வருந்தும் உன் எண்ணத்துக்காகத்தான் இது என கூறி மறைந்தார். பகவபுரி அதை எடுத்துக்கொண்டு அரண்மனை நோக்கி புறப்பட்டான். 2 அவன் அழகபுரி, பெயரைப் போலவே அழகானவன். அவன் சென்ற திசையிலும் இறுதியாக அதே குடிசை, அதே மூதாட்டி. இவனும் தங்க ரோஜாவை பற்றி கேட்க அந்த மூதாட்டியும், ஒரு உதவி செய்வாயா என கேட்டு பின்னர் தனக்கு பசிக்கிறது என கூறினார். அழகபுரி தானும்
எதுவும் எடுத்து வரவில்லை என்பதை உணர்ந்தான். பின்னர் எங்கே சென்று விறகு எடுக்க வேண்டும் என விசாரித்து காட்டிற்கு சென்று விறகு எடுத்து கொண்டு வந்தான். பின்னர் மீண்டும் அந்த மூதாட்டியிடம் எங்கே சென்று உணவை சேகரிக்க வேண்டும் என கேட்டான். அந்த மூதாட்டி உதவி செய்யும் அவனது மனநிலை கண்டு தங்கத்தாலான ரோஜாவை அவனுக்கு பரிசளித்துவிட்டு மறைந்தார். அவனும் தங்கத்தாலான ரோஜாவை எடுத்துக்கொண்டு அரண்மனை நோக்கி புறப்பட்டான். அடுத்தது மூன்றாம் அவன் சந்தனபுரி. சந்தனக்கட்டை போல பலம் மிக்கவன். அவனும் இறுதியாக அதே குடிசையை வந்தடைந்தான். அதே கேள்வி அவனிடமும் கேட்கப்பட்டது. சற்று நேரம் யோசித்த அவன் அந்த மூதாட்டியை தன்னுடன் அரண்மனைக்கு வருமாறு அழைத்தான். அவரது யோசித்து செயல்புரியும் திறனுக்காக தங்கத்தாலான ரோஜாவை அவனுக்கு பரிசளித்தார் மூதாட்டி. பின்னர் மறைந்துவிட்டார். அவனும் அரண்மனை நோக்கி புறப்பட்டான். இறுதியாக இளையவள் பாக்கியவதி. எதிலும் தனது தந்தையைப் போல் செயல்புரியும் ஆற்றல் மிக்கவள். பெண்மை போற்றும் பேரழகி, துணிச்சல் உள்ளவள். அவளும் அதே குடிசையை வந்தடைந்தாள். ஆம், அந்த குடிசை எத்திசையில் இருந்து யார் வந்தாலும் அவர்கள் வந்தடையும் வண்ணம் நடுவில் அமைந்திருந்தது. அவளிடமும் அதே கேள்வி கேட்கப்பட்டது. தான் உணவு எடுத்து வராததை எண்ணி வருந்தியவள் உணவு சேகரிக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு காட்டிற்கு சென்று இரண்டு கற்களையும் விறகையும் உணவையும் எடுத்து வந்தாள். அந்த மூதாட்டி தங்கத்தாலான ரோஜாவை அவளுக்கு பரிசளிப்பதற்கு தனது கைகளில் எடுத்து வைத்திருந்தாள். ஆனால் அவள் அதை கவனிக்காமல் கற்களை உரசி நெருப்பு உண்டாக்கி விறகில் தீ மூட்டி உணவு சமைத்து அவருக்கு வழங்கி கையோடு அவரை அரண்மனைக்கு வருமாறும் அழைத்தாள். அப்போதுதான் அவரது கையில் இருந்த தங்கத்தாலான ரோஜாவை கவனித்தாள். தனது கையை நீட்டி அதை பெற்றுக்கொள்ள சென்றபோது அவர் அதை கீழே எறிந்துவிட்டு சிவப்பு நிறத்திலானாலான ஒரு ரோஜாவை அவளுக்கு வழங்கினார். பின்னர் மறைந்துவிட்டார் அந்த மூதாட்டி. தனக்கு கிடைத்த சிவந்த ரோஜாவுடன் அரண்மனை நோக்கி வந்தாள் பாக்கியவதி. அவள் அங்கே கண்டது அவளது தந்தை கட்டிலில் படுத்திருக்க, அவரை சுற்றி தனது மூன்று அண்ணன்மார்களும் கையில் தங்க ரோஜாவுடன் நிற்பதைத்தான். மன்னர் அவளை கண்டதும் எழுந்து அமர்ந்தார். மிகுந்த சந்தோஷப்பட்டார். மூவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. தங்க ரோஜா எடுத்து வந்த தங்களை பற்றி எண்ணி மகிழாமல் இவள் எடுத்து வந்த சிவந்த ரோஜாவை பார்த்து ஏன் மகிழ்கிறார் என அவர்கள் எண்ணினர். அப்போதுதான் அவர்கள் அந்த அதிசயத்தை பார்த்தனர். மன்னர் அந்த சிவந்த ரோஜாவை வாங்கி அதில் தனது இதயத்தில் இருந்து எடுத்த ஒரு ஒளியை வைத்ததும் அது மிக ஒளிர்ந்தது. அதுதான் உண்மையான தங்க ரோஜா. அதை அவள் வாங்கியதும் மன்னரது உயிர் பிரிந்தது. தங்க ரோஜா ஒளியாகி அவளது இதயத்தில் புகுந்தது. பின்னர் ஆண்டுகள் பல கழிந்தன. பாக்கியவதி நாட்டை நல்ல முறையில் ஆண்டாள். போரிலும் வெற்றி பெற்றாள். மக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்தாள். ஒரு பெண்தான் நம்மை ஆளப்போகிறாயா என நினைத்தவர்களையும் ஆண்களுக்கு பெண்களும் நிகர்தான் என்று புரிய வைத்தாள். தந்தையின் ஆசையும் மக்களின் நேசமும் அவளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது. பெண்மை அது மகத்தானது, உயர்வானது, பாராட்டுதற்குரியது, அன்பானது, அழகானது, பணிவானது, கனிவானது, துணிச்சலானது. நன்றி.